ஒரு பெண்ணின் பிரசவ வலியை உணர்ந்தாதான் பெண் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு ஆணுக்கு தெரியும்னு பலர் சொல்லி நாம் கேட்டிருப்போம். பிரசவ வலி முடிஞ்சு குழந்தை பிறக்கிறது ஒரு பெண்ணுக்கு மறுஜென்மம்னு சொல்லுவாங்க. இது பல ஆண்களுக்கு புரியாமல் கிண்டல் செஞ்சுட்டு வர்றாங்க. இது எல்லாம் நம்ம ஊரில் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை, பொதுவாகவே உலகம் முழுக்க இப்படி தான் செஞ்சுட்டு வர்றாங்க. இதனால தான் சில நாடுகளில் மனைவி ஆஸ்பத்திரியில் பிரசவ வலியோடு இருக்கும்போது கூடவே இருக்கும்படி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கடந்து சீனாவில் ஒரு கணவர் தன்னோட மனைவியோட பிரசவ வலியை தானும் உணரணும்னு டாக்டர்கிட்ட கேட்டிருக்காரு. உடனே அந்த மருத்துவரும் காட்டன் பேடுகள் பொருத்தப்பட்ட கரண்டை அந்த ஆணோட அடிவயத்தில் வச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்காரு. இதன் மூலமாக அந்த கணவருக்கு செயற்கை பிரசவ வலி உருவாக்குனாங்க. 1-10 வரைக்கும் லெவல் இருக்கும். ஒவ்வொரு லெவல் கடக்கும் போதும் வலி அதிகரிச்சுட்டே போயிடும். இதை ஏற்றுக்கிட்ட அந்த கணவர் 4 லெவல் வந்த உடனேயே நர்ஸுக்கிட்ட இதோட வலி தாங்க முடியல, இதை நிறுத்திடுங்கன்னு கெஞ்சி நிறுத்தியிருக்காங்க. ஆனால் உண்மையில் பெண்கள் இதே வழியை 20 லெவல் வரையும் போவாங்கன்னு அங்கே இருக்கிற டாக்டர் சொல்லியிருக்காங்க. இவர் செஞ்ச முயற்சி சீனாவில் பிரபலமாக அங்கே இருக்கும் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் ஆண்களுக்கு பிரசவ வலி உணரும் முகாம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆண்களுக்கான பிரசவ வழியில் ஒரு சிலர் மட்டும்தான் 10 லெவல் வரைக்கும் தாங்குறாங்க, மற்ற ஆண்கள் 2 லெவல்லே நிறுத்த சொல்லிடுறாங்க. இந்த பிரசவ வலியை உணர்ந்த ஒரு கணவர் சொல்லும்போது, இது வெறும் செயற்கை வழிதான், இந்த வழியை நாம் நினைச்சா நிறுத்திடலாம், ஆனால் பெண்கள் பல மணி நேரம் இந்த வழியை கடப்பதை எங்களால் கற்பனை கூட செய்ய முடியல, பெண்கள் தான் வலிமையானவங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆண் பிரசவ வலி உணர்வு முகாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சற்று முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.